போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் எங்களது ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற தமிழோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் இதில் அடுத்ததாக பாருங்கள் சமுதாய சிக்கல்களை எல்எல் சுவையோடு வெளிப்படுத்துபவர் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்எல் சுவையோடு வெளிப்படுத்துகிற யாருன்னு கேட்டிங்கன்னா தேனரசன் எல்லல் சுவையோடு அப்படின்னாவே சுவைனாவே என்ன சொல்லுவோம் தேன் அப்போ அரசன் தான் வந்து என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அதாவது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து எல்லல் சுவையோடு வெளிப்படுத்துவர்னு சொல்கிறாங்க தேன் அரசன் எல்லல் சுவை தேனரசன் நான் வச்சுக்கலாம் தேனரசன் இயற்றிய கவிதை நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நான் வச்சுக்கிறேன்னா மண் வாசலில் மண் இருக்குது அதில் என்ன பண்ணோம் வெள்ளை ரோஜா மலரும் வெள்ளை ரோஜா மலர்னால் என்ன வேணும் மலை வேணும் அப்போ மலை எதுலேருந்து கிடைக்கும் மேகத்திலிருந்து கிடைக்கும் அப்போ மண் வாசலில் உள்ள வெள்ளை ரோஜா பெய்து பழைய மேகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மலையால் வளர்ந்தது ஸோ அப்போ மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து மழகிய மேகம் இதெல்லாம் வந்து தேனரசன் இயற்றிய கவிதை நூல்கள் சரிங்களா வானத்திற்கு வனப்பு தருபவை சரி வானத்திற்கு சாரி வனத்திற்கு வனம்னா காடு வனப்புனா அழகு அப்போ வனத்திற்கு அழகு தருபவை எதுன்னு கேட்குறாங்க வனத்திற்கு அழகு தருவை எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மயிலும் மாலும் காட்டில் கூடிய மயிலும் மானும் என்ன பண்ண அப்படின்னா இந்த வனத்திற்கே அழகு தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மிளகாய் வற்றலில் நெடி வரவழைப்பது இப்போ மிளகாய் வத்தல் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நெடி நெடி ஏறிச்சுன்னா என்னத்தை வரவழைக்கும் தும்பலை வரவழைக்கும் தும்பல் மிளகாய் வற்றலில் நெடி வரவழைப்பது தும்பலை வரவழைக்கும் சரிங்களா தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைவுகள் நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது சரிங்களா தன் நம்மளுடைய குழந்தை சிரிக்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சி அடைவோம் அப்போ மாதிரி அன்னை தான் பெற்ற மலனையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைபவள் அன்னை ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டொர மொழிதல் இது தெரிஞ்சதை நான் படிச்சிருக்கோம் ஒரே பாட்டு ரெண்டு பொருள் வரும் சரிங்களா குதிரையும் அதில் அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது தேரும் குதிரையும் அப்படின்ட்டு எதனும் சரி அப்போ இரட்டொர மொழிதல் இரட்டுர மொழிதலின் மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா சிலையடை சிலையடைனாலும் ஒன்று தான் இரட்டுர மொழிதனால் ஒன்று தான் சரிங்களா அடுத்தது இதை இயற்றியவர் இரட்டு மொழிதலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா காலமேக புலவரின் இ இள இயற்பெயர் பார்த்திங்கன்னா வரதன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதையை விரைந்து பாடும் ஆற்றல் பெற்றவர் மேகம் எப்படி மழையை வந்து அதே மாதிரி கவிதை பாடுவதில் ஆற்றல் பெற்றவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா காலமேக புலவர் பாருங்கள் மேகம் பேர் வச்சுருக்கார் அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்திருக்கு புலவர் மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடும் ஆற்றல் பெற்றவர் காலமேக புலவர் காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் திருவாணைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கனுள் ஒன்று ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒன்று எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓவியக்கலையும் அதில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க சரிங்களா கற்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தழுக்கும் ஆற்றல் உடைய கலை பார்க்குறவங்களுடைய கண்ணையும் கவர்ந்தலுக்கும் கருத்தையும் கவர்ந்தழுக்கும் ஸோ கண் அப்படின்னாலே நம்ம எது சொல்லுவோம் ஓவியம் தான் ஓவியத்தை பார்த்ததை நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுறோம் ஸோ அப்போ கற்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தலுக்கும் ஆற்றல் உடைய கலை ஓவிய கலை நுண்கலைகளில் முதன்மையானது நுண் நுண்மையான கலை அப்படி அக்யூரட்டாக என்ன சொல்கிறது அப்படியே கரெக்டாக நுட்பமாக வரையாதுன்னு சொல்கிறோம்ல அப்போ நுண் நுண் கலைகளுள் முதன்மையானது ஓவியக் கலை சரிங்களா ஏராளமான சுவர் ஓவியம் இடம்பெற்றுள்ள கோயில் நிறைய சுவர் ஓவியம் இடம்பெற்றுள்ள கோயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் தான் சரிங்களா ஏராளமான சுவர் ஓவியம் இடம்பெற்றுள்ள கோயில் தஞ்சை பெரிய கோயில் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நினைவு நிகழ்வுகளாக வரையப்பட்ட ஓவியம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தர் சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக வரையப்பட்ட ஓவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம் ஓவியம் வரைய பயன்படும் துணிகளில் வெவ்வேறு வ பெயர்கள் நம்ம ஓவியம் வரையிறதுக்கு நிறையா துணிகளை பயன்படுத்துவோம் அதாவது அது ஓவியத்துக்காக பயன்படுத்துகிற துணிக்கான வெவ்வேறு பெயர்கள் எதெல்லாம் சொல்கிறாங்க எலினி திரைச்சீலை ஸ்க்ரீனு கிளி பாருங்கள் கிளி இளி சிறப்பு இளி அப்போ எழினி திரைச்சீலை கிளி படாம் படாம் படம்னு சொல்லிருக்கூடாது படாம் ஸோ இவங்கள்லாம் வந்து ஓவியம் வரைப்படும் துணிக்கு வெவ்வேறு பெயர்கள் சீவக சிந்தாமணியில் சீவகன் துணியில் வரைந்த ஓவியம் யார் வரைகிறாங்க சீவகன் வரைகிறார் துணியில் குணமாலை யானை கண்டு அஞ்சிய காட்சி குணமாலை யானையை பார்த்து பயந்து போன காட்சி அப்படியே வரைகிறார் இதில் துணியில் யார் சீவகன் சீவக சிந்தாமணியில் சீவகன் துணியில் வரைந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா குணமாலை வந்து யானை கண்டு அஞ்சு போகிறாங்க அந்த காட்சி அப்படியே வரைகிறார் சரிங்களா தற்போது தமிழகத்திலும் ஆந்திராவிலும் துணியில் வரையப்பட்டு வரும் ஓவியங்களின் பெயர்கள் இப்போல்லாம் வரைகிறாங்க இந்த காலத்து காலகட்டத்தில் துணியிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க வரையப்படுறாங்க எங்கெங்கே தமிழ்நாட்டிலும் சரி ஆந்திராவிலும் சரி சரிங்களா அதுக்கு களம்காரி ஓவியங்கள் காரி ஓவியங்கள் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் காண கிடைக்கும் ஓவியம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் நம்ம இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கலாம் சொல்கிறாங்க என்ன ஓவியம்னா ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடியிலேயே ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க சரிங்களா கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் தஞ்சாவூர் கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எதுன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் அதிகமாக இருக்காங்க கண்ணாடியிலேயே ஓவியம் வரைகிறவங்க சரிங்களா இப்போ நம்ம வீட்டிலலாம் இந்த போட்டிக்கு முன்னாடியே வச்சுருப்போம்ல அதுலேயே வந்து டிசைன் பண்ணி கலர் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் கண்ணாடி ஓவியங்கள் பாரதியார் தமிழில் முதன் முதலாக பயன்படுத்திய ஓவியம் பார்த்திங்கன்னா கருத்து பட ஓவியம் ஸோ அது இப்போ வந்து கேலி சித்திரன்னு சொல்லக்கூடிய இந்த கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா பேப்பரில் எல்லாம் வரும் அதுதான் சொல்ல வராங்க பாரதியார் தமிழில் முதன் முதலாக பயன்படுத்திய ஓவியம் கருத்துப்பட ஓவியம் ஸோ அப்போ அந்த கருத்துப்பட ஓவியத்தை எதில் பயன்படுத்தினார் அப்படின்னா பாரதியார் முதன் முதலாக கருத்துப்படம் படம் வரைந்த இதழ் வந்து இந்தியா அவர் நடத்தின இதழ் இந்தியாவில் அவர் தன்னுடைய கருத்துப்படங்களை வரைஞ்சிருக்கார் சரிங்களா ஸோ கருத்துப்பட ஓவியங்கள் மற்றொரு வடிவம் தான் கார்ட்டூன் கேலி சித்திரம் இப்போ நம்ம பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன் போகிறாங்கள கேலி சித்திரம் அதான் எனது கருத்துப்படம் இப்போ மற்றொரு வடிவமான கேலி சித்திரமாக மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது தான் சித்திரம் ஸோ இதெல்லாம் நமக்கு ப பழக்கப்பட்டது தான் அப்படியே அவங்களுடைய உருவங்களை பெருசாகவும் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் வரைகிறது தான் கேலி சித்திரம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் என்ன பண்ணுறாங்க புதுமைகளை புகுத்தியவர் யாராருனா ராஜா ரவிவர்மா ஸோ இதெல்லாம் நமக்கு தமிழ் பாட்டல் கூட நிறைய படத்தில் வந்திருக்கு ரவிவர்மன் எழுதாத கவியோ சரிங்களா அந்த அந்த பாட்டு ஒரு பாட்டு பழைய பாட்டில் இருக்கும் ரவிவர்மர் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஓவியர் நான் படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்கள் புதுமையை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா நாட்காட்டுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஓவியங்கள் கேலண்டரில் அதிகமாக பயன்படுத்துகிற ஓவியம் எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜா ரவிவர்மா பாணி ஓவியங்கள் அவருடைய பாணியில் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் தான் நாள் காட்டியில் பயன்படுத்துறது நாள் காட்டி முறையில் முன்னோடியில் ஒருவராக கருதப்படுவர் நாட்காட்டியில் வரைகிறதுல முன்னோடியில் ஒருவராக கருதப்படுவர் யாருன்னா கொண்டையராஜு ராஜு கொண்டைய ராஜு அப்படிங்கிறவர் தான் முன்னோடின்னு சொல்கிறாங்க சரிங்களா நாட்காட்டு ஓவியங்களின் வேறு பெயர் பாருங்கள் பாசார் பெயிண்டிங் பாசார் பெயிண்டிங் நாட்காட்டியில் வரக்கூடிய ஓவியங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாசார் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க குகை ஓவியங்களில் வண்ணத்தீட்ட பயன்படும் பொருள் குகைகளை வரையடை ஓவியங்களுக்கு கலர் கொடுக்க எதை பயன்படுத்துகிறான்னு கேட்குறாங்க மண் துகள் சின்ன சின்ன அப்படியே பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம்ல கண் ரொம்ப மைனியூட்டானது மண் துகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்களாம் குகை ஓவியங்களுக்கு கலர் கொடுப்பாங்களாம் தால் ஓவியங்களை வரைய பயன்படும் பொருட்கள் தால்னால் பேப்பரில் ஸோ இது கூட கேட்டிருக்காங்க கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஸோ கறிக்கோள் கறி மூலிமா கொடுக்கறது நீர் மூலிமா கொடுக்கறது எண்ணெய் மூலிமா கொடுக்குறது அப்போ கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் இதில் தால் ஓவியங்கள் வரைய பயன்படும் பொருள் நல்லா வச்சுங்க குலை குகையில் வரையக்கூடிய ஓவியத்துக்கு மண் துகள் பேப்பரில் வரையக்கூடியதுக்கு கறி நீர் எண்ணெய் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலங்கள் உண்டு ரொம்ப பழமையான லைப்ரரி கேட்குறாங்க தஞ்சை சரஸ்வதி மஹால் தஞ்சை சரஸ்வதி மஹால் தான் எனது இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலங்கள் தஞ்சாவூர் தன் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட நிலப்பரப்பு தஞ்சாவூரில் கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆயிரம் ஏக்கரில் இருக்குது அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் பாருங்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அதே வந்து அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளோ ஏக்கரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் இருக்குது சரிங்களா வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு என தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட கட்டட அமைப்பு கொண்ட பல்கலைக்கழகம் அப்படி நம்ம வானத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டடங்களோட அமைப்பு தமிழ்நாடு அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ் தான் அந்த மாதிரி கட்டட வடிவில் அமைஞ்சிருக்கும் எப்படி தமிழ்நாடுன்னு தெரிகிற மாதிரியே கட்டட அமைப்பை கொண்டு தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் இருக்குதுன்னா அஞ்சு இருக்குன்னு சொல்கிறாங்க எது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைப்புலம் சுவடிப்புலம் வளர் தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் ஸோ அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் கலைப்புலம் சுவடிப்புலம் வளர் தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் இதெல்லாம் வந்து என்னது தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐந்து புலன்கள் அடுத்து பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி துறைகள் இருக்குது தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகள் வந்து இருபத்தஞ்சி துறைகள் இருக்குது இருபத்தஞ்சி துறைகள் அதுக்குள்ளே இருக்குது டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இலக்கியம் இலக்கணம் கலை அது மாதிரி சரிங்களா ஸோ ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஊவே சாமிநாதன் நமக்கு தெரியும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் இவர் வந்து இவருடைய பேரில் லைப்ரரி சென்னையில் எப்போ தொடங்கினான்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன் நைன் ஃபோர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஊவேசா நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் ஊவேசா நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் என்னென்னு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு நூல்கள் எங்கே இருக்குது ஊவேசா நூலகத்தில் இருக்குது ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு சென்னை கீழ்த்திசை சுவைகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னையில் கீழ்த்திசை சுவடைகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பாருங்கள் ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டதுக்கு முன்னாடியே சென்னை கீழ்த்திசை சுவடைகள் நூலகம் தொடங்கிட்டாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஜ சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய சென்ட்ரல் லைப்ரரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகம் தான் தமிழ்நாட்டுடைய மைய நூலகம் அழைக்கப்படுது சரிங்களா அடுத்தது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று அதே தான் தமிழ்நாட்டின் மைய நூலகம் அழைக்கப்படுற அந்த கன்னிமாரா நூலகமே தான் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றுன்னு கருதப்படுது சென்னை கன்னிமாரா நூலகம் கன்னிமார நூலகத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்படும் தலம் அதாவது அதில் என்னென்னா ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோன்ட்டு இருக்குன்னா அதில் வந்து மூன்றாவது தளம் தேர்டு ஃப்ளோரில் தான் மறைமலை அடிகளார் நூலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நூலகத்துக்கு தான் அடிகளார் பெயர் சூட்டினாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் மூன்றாவது தலம் திருவள்ளுவரின் புகழை உலகரையை செய்யும் வண்ணம் சென்னையில் அமைக்கப்பட்ட கலைக்கூடம் பாருங்கள் திருவள்ளுவருடைய பெயரை அவருடைய புகழை உலகறையை செய்யும் வண்ணம் சென்னையில் அமைக்கப்பட்ட கலைக்குடம் எதுன்னு பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் நமக்கு தெரியும் ஸோ அதுதான் இந்தனது திருவள்ளின் புகரை உலகறையை செய்யும் வண்ணம் சென்னையில் அமைக்கப்பட்ட கலைக்கூடமாகும் அடுத்தது மதுரை தல்லாகுளம் பகுதியில் எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்ட இடம் மதுரையில் தல்லாகுளம் பகுதியில் எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பில் கட்டப்பட்டுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் மதுரையில் வந்து நம்ம தமிழ் சங்கம் இருக்குதுன்னு நம்ம படிச்சுருக்கோம் முத்தமிழ் சங்கங்கள் ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஏழாயிரம் அடியில் உலக தமிழ் சங்கம் கட்டியிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய ஊர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் தான் வந்து தலைநகரமாக வந்திருக்கு சோழர்களுக்கு துறைமுக நகரம்னு சொல்லப்படுது சரிங்களா பூம்புகார் நகரை பற்றி விளக்கும் நூல் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை ஸோ சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை ஆகிய நூல்கள் என்ன பண்ணது பூம்புகார் நகரை வந்து வந்து ஒரு துறைமுக நகரம் தலைநகரம் அப்படிங்கிறதுலாம் இந்த குறிப்புகள்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை பற்றின விளக்கெல்லாம் சிலப்பதிகாரத்துலேயும் ப பட்டினப்பாளையிலையும் இருக்குது சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும் கண்ணகியின் ப கதையை பற்றி சொல்கிறது ஸோ பூம்புகார் நகரத்தில் அதில் முக்கியமான இடம் பெற்றுருக்குது சரிங்களா ஸோ அப்போது வரைக்கும் நாம் வந்து தமிழோடைய செவன்த்து தமிழோடைய விடைக்குறிப்புகள் பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சிருச்சு இதனுடைய கண்டினியூட்டி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ